ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون صدق الله مولانا العظيم பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்து செய்கின்றேன். அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பேரன்பிற்குரியவர்களே, ஒரு நேரம் இருந்தது, உலகத்தினுடைய பல்வேறு பாகங்களில் இஸ்லாம் என்றால் என்ன என்று தெரியாமல் இருந்தது. ஒரு நாட்டிற்கே இஸ்லாம் என்றால் என்னவென்று தெரியாமல் இருந்தது. உதாரணமாக ஸ்பெயின் போன்ற நாடுகள், ஏற்கனவே இஸ்லாமிய ஆட்சி நடந்து கொண்டிருந்த நாடுகளில் கூட இஸ்லாம் என்றால் என்ன, முஸ்லிம்கள் என்றால் யார் என்பதெல்லாம் தெரியாமல் இருந்த காலங்கள் உண்டு. அதுபோன்று உலகத்தினுடைய பல்வேறு பாகங்களிலே இஸ்லாத்தை குறித்தும் முஸ்லிம்களை குறித்தும் சரியான அறிவு இல்லாமல் இருந்த காலங்கள் உண்டு. ஆனால் இஸ்லாமோபியோ, உலகம் இஸ்லாம் ஒரு பயங்கரவாதமானது என்பதை வெளிக்காட்டுவதற்காக வேண்டி, இஸ்லாத்தை பற்றிய தவறான கண்ணோட்டத்தை மக்களிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி, இஸ்லாமிய எதிரிகள் எப்பொழுது இஸ்லாத்தை தூஷிக்க ஆரம்பித்தார்களோ, இஸ்லாத்தை பற்றிய விமர்சனங்களை வைக்க ஆரம்பித்தார்களோ, இஸ்லாம் ஒரு பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடியது, தீவிரவாதத்திற்கு ஆதரவானது என்ற நிலைப்பாடை தங்களிடத்திலே அவர்கள் கையெடுக்க ஆரம்பித்தார்களோ, முழு உலகிலும் தெரியக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் மாறிவிட்டது. யாரை கேட்டாலும் இஸ்லாத்தை பற்றி பேசுவார்கள். எல்லோரிடத்திலும் முஸ்லிம்கள் என்றால் யார் என்பது தெரிந்து கொள்ள ஒரு நிலைமை வந்தது. ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் ஒரு பதட்டமான சூழ்நிலையை அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு இஸ்லாம் தான் இந்த உலகத்திலே சாந்தியும் சமாதானமும் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம் என்பதை எல்லா மனிதர்களும் எல்லா மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நிலைமை மாறியது. அதுபோல ஷரியத்தினுடைய சட்டங்களை மாற்றுவதற்காக வேண்டி மத்திய அரசில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய கைப்பாவைகளை வைத்துக் கொண்டு சில திட்டங்களை முன்னெடுக்க ஆரம்பித்தார்கள். இந்தியா முழுவதிலும் ஷரியத் என்ற சொல் எதிரொலிக்க ஆரம்பித்து இன்றைக்கு யாரை கேட்டாலும் ஷரியத் என்பது என்ன என்பதை விளங்கக்கூடிய ஆர்வம் பிறந்துவிட்டது. இன்னும் சொல்ல போனால், முஸ்லிம்களை விட முஸ்லிம் அல்லாதவர்கள் ஷரியத் என்று ஒன்று இருக்கின்றதாமே, அதில் எல்லா சட்டங்களும் கூறப்பட்டிருக்கிறதாமே, அதன்படிதான் நீங்கள் நடப்பீர்களாமே என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். எல்லா இடங்களிலும் இப்பொழுது நாம் செய்தியை கொண்டு போய் சேர்த்து விட்டோம். ஷரியா, ஷரியா, ஷரியத், இஸ்லாம், முஸ்லிம் என்று எல்லா இடங்களிலும் பெயர் போய் சேர்த்து விட்டது. ஆனால் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இது ரொம்ப முக்கியம். வாய்ச்சொல்லில் வீரர்களாக மட்டும் இருந்து விட்டால் போதாது. நீ இப்படி செய்தால் நான் அப்படி செய்து விடுவேன், அதை எடுப்பேன், இதை எடுப்பேன் என்று பதிவிடக்கூடிய ஃபேஸ்புக்கிலையும் வாட்ஸ்அப்லையும் வீரர்களாக போராளிகளாக இருந்தால் போதாது. வாழ்க்கையிலே முழு சரியத்தையும் பேணி நடக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். ஏன் இதை நான் சொல்கின்றேன் என்றால், சமீபத்திலே ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய செய்தி ஒன்று போய்கொண்டிருக்கின்றது, உங்களுக்கு தெரியும். ஆழ்வார்கள் நாயன்மார்கள் என்று இருக்கக்கூடிய இரண்டு பிரிவார்களில் ஆழ்வார்களை சார்ந்த ஆண்டாளை பற்றி ஒரு கவிப்பேரரசு தவறாக பேசிவிட்டார், அல்லது ஏற்கனவே இருந்ததை கோட் பண்ணி காமிச்சிட்டாரு. தேவரடியார்கள் தேவதாசிகளினுடைய முறையை அவர் அந்த இடத்திலே விளக்கமாக சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. எனவே அவர் சொன்னார் என்பதற்காக வேண்டி அவரை தவறாக சித்தரித்து கூட கூடவே அவங்களுக்கு சும்மாவே இருக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களை பற்றி இவர்கள் இப்படி பேசி
இருந்தால் விட்டு இருப்பார்களா என்பதாகவும் கூட சும்மா ஊறுகா மாதிரி அதை தொட்டுக்கிட்டு பேச ஆரம்பித்ததற்கு பிறகு நம்முடைய இயக்கங்களை சார்ந்தவர்கள் ஆங்காங்கே வால் போஸ்டர், கண்டன கூட்டம், அவரை எதிர்த்து அது, அவரை எதிர்த்து இது, உடனே பேஸ்புக்குகளிலும் வாட்ஸ்அப்புகளிலும் அது போன்ற பேனர்களை பதிவு செய்ய ஆரம்பித்தார்கள். அதற்கு பேசிய அந்த நபர் அவர் ஒரு பதிலாக இன்னொரு பதிவை செய்திருக்கின்றார். என்ன தெரியுமா? உங்களால் என்னடா செய்ய முடியும், இந்த மாதிரி போட்டு பேசுவீங்க அவ்வளவுதானே, பேசிட்டு போ. என்ன அர்த்தம் இதுல? நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம், உங்களால் பேச மட்டும்தான் முடியும். சரியத் பேசுவதற்காக வேண்டி மட்டும் வரவில்லை, சரியத் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டியுள்ள திட்டங்களையும் சட்டங்களையும் நம் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திய ஹஜ்ரத் அபூ சயீத் இப்னு முஅல்லா என்ற ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு, குந்து உசல்லி, அவர் சொல்லுகின்றார், நான் தொழுது கொண்டிருந்தேன், என்னை கடந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள், நான் தொழுது கொண்டிருக்கின்றேன், என்னை அழைத்தார்கள், அபு சயீத் வா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. ஹத்தா உசல்லி ஹத்தா சல்லைத்து, நான் தொழுது முடிக்கும் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செல்லவில்லை, நன்றாக நிம்மதியாக தொழுது முடித்தேன். நபி அவர்களிடத்திலே நான் வந்து சேர்ந்தேன், தொழுது முடித்து விட்டு நபி அவர்கள் கேட்டார்கள், மாமனாக்க அந்த தீயணி, நான் அழைத்த உடனே என்னிடத்திலே வருவதற்கு உனக்கு என்ன தடை, ஏன் வரல? நான் சொன்னேன், யார சொல்லுது, நான் தொழுதுகிட்டு இருந்தேன், தெரியாதா உங்களுக்கு? தொழுதுகிட்டு இருக்கும்போது எப்படி வர முடியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து சொன்னார்கள், அலம் யக்குனில்லாஹு, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருப்பதை நீ புரிந்து கொள்ளவில்லையா? யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஜீபு லில்லாஹி வலில் ரசூல் இதா தஆக்கும், அல்லாஹுவோ அவனது ரசூலோ உங்களை அழைத்தால் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் உடனே பதில் கொடுக்க வேண்டும். அல்லாஹுக்கும் அவனது ரசூலுக்கும் கட்டுப்படக்கூடிய நிலை எப்படி இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹுவை தொழுது கொண்டிருக்கும் நிலையிலும் கூட அல்லாஹுவினுடைய ரசூல் அழைத்தால் உடனடியாக அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும், தொழுகை முடியாது. சில இமாம்கள் சொல்கின்றார்கள், தொழுகை முடியாது, நீங்கள் அப்படியே வந்து நின்று தொழுது கொள்ளலாம். அல்லாஹுவினுடைய ரசூலுக்கு அந்த அளவிற்கு மதிப்பு இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், ஷரியத் என்பது செயல்படுவதற்குத்தான் இருக்கின்றதை தவிர வாய் பேச்சுக்களால் சொல்லுவதற்கல்ல. அப்படியானால் ஷரியத் என்றால் என்ன? ஷரியத்தை முதலில் நாம் வழங்க வேண்டும். ஷரியத் என்றால் என்ன? குல்லு மா ஷரா அல்லாஹு லி இபாதிஹி மினல் அஹ்காம் வல் இஃதிகாதியா வல் அக்லாகியா வல் அமலியா, அல்லாஹ் எவைகளை எல்லாம் சட்டமாக இந்த சமூகத்திற்கு சொல்லி இருக்கின்றான், அது நம்பிக்கை சார்ந்த சட்டங்களாக இருந்தாலும் சரி, திருமணம் என்பது நம்பிக்கை சார்ந்த சட்டம் தான், யாருமே கிடையாது, மாப்பிள்ளையும் பொண்ணும் தான். நான் உன்னை மனைவியாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கின்றேன் என்று கணவன் சொல்ல மனைவி அதற்கு ஒப்புதல் தருகின்றாயா என்று கேட்கும் பொழுது கபில் தூ என்று கணவன் சொல்லிவிட்டால், மாப்பிள்ளை சொல்லிவிட்டால் முடிஞ்சு போச்சு. மனைவியினுடைய தரப்பில் இருந்து ஒரு வக்கீல் வந்து கேட்கிறாரு, என்னுடைய மகளை நான் உங்களுக்கு மனமுடித்து தருகின்றேன், ஏற்றுக்கொண்டீர்களா? ஏற்றுக்கொண்டேன், முடிஞ்சு போச்சு, கல்யாணமே முடிஞ்சு போச்சு. நான் உன்னை விவாகரத்து செய்து விட்டேன், மனவிலக்கு செய்து விட்டேன் என்று கணவன் கூறிவிட்டால் இருவருக்கும் மத்தியில் உள்ள பந்தம் முடிஞ்சு போச்சு. வெறும் நம்பிக்கை தான், ஏற்றுக்காதியா, நம்பிக்கை சார்ந்துதான் அந்த சட்டங்கள் மெய்யாக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அல்லாஹ்விடத்திலே அது திருமணமாக ஒப்புவிக்கப்படுகின்றது. இதை நாம் சொல்லாமல் இருந்தால் அது சினாவாக மாறுகிறது. அதுபோன்று அஹ்லாக்கியா பண்பு நலன்கள் சார்ந்தது, எப்படி மற்றவர்களிடத்திலே பேச வேண்டும், எவ்வாறு மற்றவர்களிடத்திலே நடந்து கொள்ள வேண்டும்,
பிற சமூக மக்களுடன் நாம் கலந்து இருக்கும் பொழுது நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், அனைத்தையும் சரியத்தை நமக்கு சொல்லி காண்பித்திருக்கின்றன. அதுபோன்ற அமலியா, நாம் ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கக்கூடிய சட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செயல்படுத்துவது, இந்த அனைத்தும் சார்ந்ததுதான் சரியத்தின். சரியத் இல்லை என்றால் நாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து எந்த பயனுமே இல்லை. எனவேதான் நாம் எடுத்து சொன்னோம் இந்த உலகுக்கு சரியத் எங்களுடைய உயிர் மூச்சு. சரியத் இல்லை என்றால் நாங்கள் உயிர் வாழ்ந்த பலன் இல்லை. அப்படிப்பட்ட அந்த சரியத் ஏன் வைக்கப்பட்டிருக்கின்றது தெரியுமா? சரியத்தினுடைய சட்டங்கள் எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த உலகிலே ஏற்றி இருக்கின்றார்களே சட்டம் அப்படிப்பட்டவை அல்ல. சரியத் சரியத் என்பது மிக தெளிவானது. இந்த காலத்தில் ஒன்ன சொல்லுவானுங்க, அதுக்கப்புறம் அதை மாத்திடுவாங்க. இந்த காலத்தினுடைய சட்டங்கள் என்பதும் நீதி என்பதும் இது உண்மையானவை அல்ல. ஒருத்தர் வந்து சொல்றாரு, நான் தான் இந்த குண்டு வெடிப்பிற்கு காரணம். மாலேகாவனுடைய குண்டு வெடிப்பிலும் சம்ஜோதா எக்ஸ்பிரஸினுடைய ரயில் குண்டு வெடிப்பிலும் நான் தான் ஈடுபட்டிருந்தேன் என்று சுவாமி அசீமானந்தா வந்து அப்ரூவர் ஆகிறார். கர்கரே, பிரக்யா சிங் தாகூர் உட்பட பல்வேறு நபர்களை மக்கா மஸ்ஜிதினுடைய குண்டு வெடிப்பு ஹைதராபாத், சம்ஜோதா எக்ஸ்பிரஸினுடைய குண்டு வெடிப்பு, மாலேகோன் மஸ்ஜிதினுடைய குண்டு வெடிப்புகள், பராத் இரவு அன்னைக்கு, இவைகள் எல்லாவற்றிலும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் என்று கண்டுபிடித்து கையும் களவுமாக அவர்களுடைய டைரி உட்பட அவர்களுடைய வாக்குமூலத்தின் மூலமாக இவர்கள் குற்றவாளிகள் என்பதாக கொண்டு வந்து நிறுத்துகிறார். இந்த நடுவண் அரசு வந்ததற்கு பிறகு நீதிமன்றம் சொல்கிறது, நீங்கள் எல்லாம் குற்றமற்றவர்கள், உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன் அத்தனை இறப்புகளுக்கும் முஸ்லிம்களினுடைய கொலைகளுக்கும் காரணமான அமித்ஷாவை விடுதலை செய்த நீதிபதிக்கு ஆளுநர் பதவி வழங்கப்படும்? அப்ப நீதி என்பதும் சட்டம் என்பதும் மனிதன் இயற்றி வைத்திருக்கின்றவை, எப்படி வேண்டுமானாலும் மாறுவதற்கு தகுதியான அது அல்ல சரியன். சரியத் எப்படிப்பட்டதென்றால் அதனுடைய ஆரம்பமும் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கும், அதனுடைய முடிவும் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கும். ஏனென்றால் அவன்தான் முதலானவன், அவன்தான் முடிவானவன். முடிவு என்பதே கிடையாது, முதல் என்பதே கிடையாது. அவன் அளித்து தந்த, அவன் வகுத்து தந்த சட்டங்கள் அவனுக்குத்தான் எல்லாமே உரியது. அது எப்படிப்பட்ட சட்டங்கள்? அது சாதாரண மனிதன் மனிதனுக்கு அடிமையாகுவதிலிருந்து மனிதனை படைத்த அல்லாஹ்விற்கு அடிமையாகுவதற்கு கொண்டு வந்து இழுத்து கொண்டு வரும். இதைத்தான் இந்த உலகத்தினுடைய அத்தனை அழைப்பாளர்களும் உலக மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். நீங்கள் அடிமைகளாக இருக்காதீர்கள், அல்லாஹ்விற்கு மட்டுமே அடியாராக இருங்கள், மனிதர்களுக்கு நீங்கள் அடிமைகளாக இருக்காது. முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹமத்துல்லாஹி நாகூரில் இருக்கக்கூடிய ஷா அப்துல் ஹமீத் ரஹமத்துல்லாஹி, நிசாமுத்தீன் ஒலியுல்லா, இப்ராஹிம் ஒலியுல்லா, இந்த உலகில எத்தனை அழைப்பாளர்கள் வந்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் அதைத்தான் சொன்னார்கள், அல்லாஹுவிற்கு அடியாராக இருங்கள், மனிதர்களுக்கு அடிமைகளாக மாறிவிடாது. நாங்கள் அப்படித்தான் மேலே எழுந்து வந்தோம். மனிதர்கள் மனிதர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய சட்டங்களை உடைத்தெறிந்து வந்தவர்கள் தான் இன்றைக்கு முஸ்லிம்களாக நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஏன் முஸ்லிம்களானோம், எதனால் நாம் முஸ்லிம்களானோம், நாமே சற்று நினைத்து பார்க்க வேண்டும். இரண்டு மூன்று தலைமுறைகளுக்கு முன்னால், தலைமுறைகள் என்றால் நம்முடைய முப்பாட்டன் முப்பாட்டனுக்கு முப்பாட்டனுடைய காலத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தால், ஏதேனும் ஒரு ஜாதியை சார்ந்த இன்னொரு மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக, இன்னொரு ஜாதியை சார்ந்தவர்களாகத்தான் நாம் இருந்து கொண்டிருந்தோம். நம்ம எத்தனையோ நாயக்கன்மார்கள் இருக்கலாம், நம்ம எத்தனையோ தேவர்கள் இருக்கலாம், பிள்ளைமார்களிலிருந்து வந்திருக்கலாம், தலித்துகளிலிருந்து வந்திருக்கலாம், ஆக பழங்குடிகளிலிருந்து வந்திருக்கலாம். ஏன் நாம் இஸ்லாத்தை வரிந்து கட்டிக்கொண்டோம்? ஏன் இஸ்லாத்தை வரிந்து கட்டிக்கொண்டோம் என்றால், இதுதான் அடிமை தலையிலிருந்து நம்மை வெளியேற்றி சுதந்திரமான மனிதனாக இந்த உலகத்திலே நம்மை நடமாட வைக்கின்றது. நாளை மறுமையிலும் அல்லாஹ்விடத்திலே நம்மை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்கிறது. சமீபத்தில் பூனால ஒரு பெரிய போராட்டம் புனேவில் போன வாரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் அந்த போராட்டம்?
நாகர்கள் என்ற இனத்தவர்கள், மகர்கள், மகர்கள் என்ற இனத்தவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கின்றார்கள். ஏன் தெரியுமா? பேஷ்வா என்ற பிராமண சமூகத்தை சார்ந்த மராட்டியர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த பகுதியிலே தாழ்த்தப்பட்டவர்கள் நடந்து சென்றால் அவங்களுடைய கழுத்தில் ஒரு கலையை கட்டி போட்டிருக்கும், அவர்களுக்கு பின்னால் துடைப்பம், ஒரு ரெண்டு மூணு துடைப்பம் கட்டி போடணும், முன்னால கலையமும் பின்னால துடைப்பம். எச்சில் வந்தால் அவர்கள் வசிக்கக்கூடிய தெருக்களிலே கீழே துப்பக்கூடாது, அந்த கலையத்தில் துப்பி வச்சுக்கணும். அவர்கள் செல்லக்கூடிய பாத சுவடுகளை பின்னால் வரக்கூடிய அந்த துடைப்பம் அழித்துக் கொண்டே வரும். ஏனென்றால் நடந்து ஒழுங்காக செல்வதற்கு கூட அவர்களுக்கு உரிமை கிடையாது. இங்கும் அப்படி இருந்தது, இன்றைக்கும் இருக்கின்றது. இப்ப நடந்துகிட்டு இருக்குது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, ரொம்ப வேகமா போயிட்டு இருக்குது. போன வருஷம் இந்நேரம்லாம் அங்கே ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருந்தது, இந்த இப்போ அங்கே குதூகலமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஊர்களில் இன்றைக்கும் டீ கடையில் போனால் ரெட்டை டம்ளர் முறை தான். அங்கே இருக்கக்கூடிய தேவர் ஜாதியை சார்ந்தவர்களுக்கு ஒரு கப்பு, தலித் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு இன்னொரு கப்பு. நம்மிலும் பலர் அப்படித்தான் இருந்தோம், நம்மிலும் பலர் அப்படி அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தோம். இந்த ஷரியத் நம்மை வெளிக்கொண்டு வந்தது. காரணம், இதனுடைய சட்டங்கள் மனித மூளைகளில் உருவாக்கப்பட்டதல்ல, கரை முடிந்தவர்களுடைய கையிலே இது கொடுக்கப்படவில்லை. இது எப்படிப்பட்ட சமூகத்தை வார்த்தெடுத்தது என்றால், கடைபிடிப்பதற்கும் மனிதர்கள் தான் இருந்தார்கள். கடைபிடிக்கும் பொழுது ஏதாவது தவறு நேர்ந்தால் தாங்களாகவே முன் வந்து தண்டனையை அனுபவித்துக் கொண்டார். ஷரியத்தினுடைய மிக முக்கியமான கூறு இது. காரணம், அல்லாஹ்வை முன்னிறுத்தி அந்த சட்டங்கள் கொண்டு போகப்படுகிறது. உதாரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே மாயிஸ் என்றொரு சஹாபி, அஸ்லம் கிளையை சார்ந்தவர், மாயிஸ் அஸ்லம், இவர் ஒரு பெண்ணோடு தவறாக நடந்து விடுகின்றார்கள். சஹாபி தவறிழைக்கின்றார்கள், ஆனாலும் சஹாபிதான், அவர்கள் நபித்தோழர்கள் தான், அவர்களிடத்தில் எந்த குறைவும் கிடையாது, அவர்களை குற்றமும் சொல்லக்கூடாது. தவறிழைத்து விடுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து நிற்கின்றார். அல்லாஹுவின் தூதர் அவர்களே, நான் மானக்கேடான செயலை செய்து விட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் இரக்க குணம் கொண்டவர். போப்பா வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு விரட்டுறாங்க. சும்மா இதுக்கெல்லாம் அங்கே வந்து நின்று இருக்காத, போ முதல்ல அங்கே இருந்து. அவர் போயிடுற, கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வர, திரும்பி வந்து சொல்றாரு, தஹீர் நீ யார சுழல்லா, அல்லாஹுவின் தூதரவர்களே என்னை சுத்தப்படுத்துங்க. அவருக்கு நல்லா தெரியும் சுத்தப்படுத்துதல் என்றால் என்ன என்று, நன்றாக தெரியும். காரணம், அவர் செய்த செயலுக்கு கல்லால் எரிந்து அவர் கொல்லப்பட வேண்டும். அவர் வந்து சொல்றாரு, யார சூழல்லாம் என்னை கல்லால் எரிந்து கொள்ளுங்கள் என்கின்றார். கல்லால் எரிந்து கொள்ளுங்கள் சொல்றார். அல்லாஹ்வுடைய சட்டத்தை என் மீது நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் என்று நபி அவர்களிடத்திலே வந்து வாதிடுகின்றார். இரண்டாவது முறையும் சொல்லுகின்றார்கள், போங்க சும்மா எதையாவது ஒரு பேசிட்டு இருக்காதிங்க, போங்க அந்த பக்கம், திரும்பியும் போயிடுற. மூன்றாவது முறையும் வருகின்றார், தஹீர் நீ யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரவர்களை என்னை சுத்தப்படுத்துங்க. மூன்றாவது தடவையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி திரும்பி வந்துட்டு கூடாது, போகணும், போயிட்டார். நான்காவது தடவையும் வர, அல்லாஹ்வின் தூதரவர்களை என்னை சுத்தப்படுத்துங்க, தஹீர் நீ யா ரசூலல்லாஹ். அப்போதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்திலே சொல்லுகின்றார்கள், நீ அந்த மாதிரி தவறெல்லாம் செஞ்சிருக்க மாட்டப்பா, ஏதாவது முத்தம் கொடுத்திருப்ப, இல்லைன்னா கையை பிடிச்சிருப்ப, விட்டு. இல்லை யார சொல்லலாம், நான் தவறு செய்து விட்டேன், எனக்கு தண்டனை கொடுங்க. இவருடைய குடும்பத்தினர்களுக்கு செய்தி சொல்லி அனுப்புகின்றார்கள், மாயிஸுக்கு ஏதாவது மண்டையில் கொஞ்சம் ஏதாவது இருக்குதான்னு கேட்டுட்டு வர சொல்லுங்க. அங்கிருந்து பதில் வருகிறது, இல்லை மாயிஸ் நல்லா தான் இருந்தார், சுய நினைவோடு தான் பேசுகின்றார்.
சஹாபாக்களுக்கு அடுத்து சொல்லுகின்றார்கள், நீங்கள் அவரை செக் பண்ணி பாருங்க, ஏதாவது குடிச்சிருக்காரா, அதனால அவருடைய வார்த்தை பிரயோகங்கள் தவறாக இருக்கின்றதா என்று திரும்பி சொல்றாங்க. எல்லாரும் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றாங்க, இல்ல மாயிஸ் நிலைமை சரியா தான் இருக்கிறார், நல்லா தான் இருக்கிறார். பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிக்கின்றார்கள் என்ன நடந்தது என்று. நடந்தது உண்மைதான் என்று முழுமையாக ஒப்புக்கொண்டதற்கு பிறகுதான் அவர் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும் என்ற சட்டத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல்படுத்துகின்றார். ஒரு இடத்தில் நிற்க வைக்கப்படுகிறார், கல்லறியப்படுகிறது. சில நேரங்களில் அந்த கற்கள் அவருடைய மண்டையை பதம் பார்க்கிறது, சில நேரங்களில் உடலை பதம் பார்க்கிறது, சில நேரங்களில் அடிக்கக்கூடியவருடைய எலும்போ கற்களோ அவர் மீது படும் பொழுது அந்த இரத்தம் அடிக்கக்கூடியவரின் மீது தெரிக்கிறது. அத்தனையும் மாயிசுக்கு தெரியும், தான் இப்படி கொல்லப்பட போகின்றோம் என்பது தெரியும், ஆனால் சரியத்தை என் மீது நிலைநிறுத்துங்கள் என்று அந்த சஹாபி சொல்லுகின்றார்கள் என்றால், இன்றைக்கு தொழுகைக்கே டேக்கா கொடுக்கிற நம்மளை பத்தி என்ன சொல்றது? வெளியில் நின்று சத்தம் போட்டா போதுமா? வெளியில் நின்று கோஷம் போட்டா மட்டும் போதுமா? அதுவும் தேவை, ஆனால் சரியத்தை நம்முடைய வாழ்க்கை பின்பற்றப்படுவதற்கு உகந்ததாக இருக்க வேண்டும். சரியத் ஒன்றும் எழுத்துப்பூர்வமானது அல்ல, எழுத்துப்பூர்வமானதும் கூட செயல்பாடுகளால் தான் இன்றைக்கு வரைக்கும் நிற்கின்றது. காமிதியா என்ற குலத்தை சார்ந்த இன்னொரு பெண் மாயிஸிற்கு பிறகு இதே குற்றச்சாட்டிலே தன்னை முன்வைக்கின்றார்கள், யார் ரசூலுல்லாஹ் என்னை சுத்தப்படுத்துங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏமா போமா. அந்த பெண் அடுத்து கேட்கின்றார்கள், என்ன மாயிஸை ஏமாத்தினது மாதிரி என்னை ஏமாத்தினு பாக்குறீங்களா யார் ரசூலுல்லாஹ்? அப்படிலாம் கிடையாது, நான் தப்பு செஞ்சா என்னை நீங்கள் கல்லால் இருந்து கொல்லுங்கள். நான் தவறு செய்து விட்டேன் என்பதற்கு என்ன அடையாளம் தெரியுமா? என்னுடைய வயிற்றிலே கரு வளர்கிறது, எனவே என்னை அடித்துக் கொள்ளுங்கள். யாருங்க வருவா? சரியத் என்றால் என்ன? இவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பதை போன்று, இவர்கள் எழுதி வைத்திருப்பதை போன்று மனுஸ்மிருதியா? 2683 ஸ்லோகங்களை கொண்டது மனுஸ்மிருதி. என்ன அதுல சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? நினைச்சாலே அவர்கள் வெட்கப்பட வேண்டும். தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் பாபா சாஹிப் அம்பேத்கர் சொன்னார், மனு எனக்கு முன்னால் நின்றால் அவருடைய கழுத்தை நெறித்து கொன்று கொண்டிருப்பேன். 4 வர்ணங்களை வைத்து இவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வர்ணசாயம் பூசி அவர்களுக்கு கீழே பஞ்சமர்கள் என்றும் சூத்திரர்கள் என்றும் மலங்களை அள்ளக்கூடியவர்கள் என்றும் வகைப்படுத்தியது மனுஸ்மிருதி. சரியத் அப்படிப்பட்டதல்ல, சரியத் உயர்வானது. காமிதியா பெண்ணை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகு சொல்லுகின்றார்கள், அம்மா நீ இப்படி செஞ்சிருக்கிறீங்களா? அவர்கள் இரக்கம் உருவானவர், எப்படியாவது தள்ளி போயிடாதா? அந்த பெண்மணி இடத்திலே சொன்னார்கள், வயிற்றிலே குழந்தை வளர்கிறதா, நீ தானே தவறு செய்தாய், குழந்தை என்ன தவறு செய்கிறது, நீ போய் அந்த குழந்தையை பெற்றெடுத்து விட்டு வா. இன்னொரு சகாபிட்டு சொல்றாங்க, அந்த குழந்தை வளரும் வரைக்கும், அவள் பெற்றெடுக்கும் வரைக்கும் உள்ள எல்லா ஏற்பாடுகளையும் நீங்கள் கவனித்து அந்த குழந்தை பிறந்த பிறகு என்னிடத்திலே வந்து சொல்லுங்க. குழந்தை பிறந்த உடனே எடுத்துட்டு வர்றாங்க, யார சொல்லாத குழந்தை பிறந்துருச்சு, என்னை கல்லால் எரிந்து கொள்ளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குழந்தை திடப்பொருளை உண்ணும் வரைக்கும் பொறுத்திருந்து அதற்கு பிறகு வா. அந்த குழந்தையினுடைய வாயில் ரொட்டி துண்டு இருக்க இருக்க நபி அவர்களிடத்திலே வந்ததற்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்டனையை நிறைவேற்ற முன்வந்தார். அப்பவும் அதுக்கு பிறகு கேட்கிறாங்க, இந்த குழந்தை இதற்கு பிறகு பாதுகாப்பவர் யார்? உங்களில் யாரேனும் இவர்களை பொறுப்படுத்திக் கொள்கின்றீர்களா அந்த குழந்தையை? ஒரு சஹாபி பொறுப்படுத்திக் கொண்ட பிறகுதான் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையை அந்த சஹாபி இடத்திலே ஒப்படைத்து விட்டு அதற்கு பிறகு அந்த பெண்ணுக்கு சரியத்தினுடைய சட்டனை ஹத்தை கல்லால் எறிந்து கொள்ளக்கூடிய தண்டனை நிறைவேற்றுகின்றார்கள். மாயிஸாவது பரவாயில்லை, அந்த பெண்மணி மாயிஸ் கல்லால் அடித்து கொல்லப்படுவதையும் பார்த்து கொண்டிருந்த பெண்மணி. சரியத்தினுடைய சட்டங்கள் என்பது அல்லாஹுவோடு இணைக்கக்கூடியது. காரணம் என்ன?
நான் இந்த உலகிலே எந்த தண்டனையை வேண்டுமானாலும் சரியத்திற்காக வேண்டி ஏற்றுக்கொள்வேன், நாளை மறுமையிலே பரிசுத்தவானாக அல்லாஹின் முன்னால் நிற்க வேண்டும் என்ற முஸ்லிம்களினுடைய எண்ண ஓட்டத்தின் வெளிப்பாடு. எனவேதான் இந்த உலகிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு சொல்லணும்னா துயரங்கள். உங்களுக்கு முன்னால் மிகப்பெரிய ஒரு சதிவலை பின்னப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இவர்கள் ஏதோ தலாக்கை எடுத்துட்டு வந்துட்டாங்க, இவங்க வேற ஏதோ பசுவதை தடை சட்டம் கொண்டு வந்துட்டாங்க, மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்துட்டாங்க, பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லக்கூடாதுன்னு தடை சட்டம் கொண்டு வந்துட்டாங்க, யோகி ஆதித்யநாத் உட்கார்ந்துட்டாரு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் சும்மா பசப்பு வார்த்தைகள். இவர்கள் அகண்ட பாரத கனவிலே உட்கார்ந்திருக்கின்றார். இவர்கள் முஸ்லிம்கள் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று அரியணை ஏறி இருக்கின்றார்கள். முஸ்லிம்களுக்கு எதிரான எல்லா சட்டங்களையும் கொண்டு வந்து திணிப்பார்கள். ஜாகிர் நாயக் அழைப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஒரு மாமனிதர், மிக அற்புதமான முறையிலே எல்லோருடனும் டெபிட் செஞ்சு அவர்களோடு வாதாடி அந்த வாதத்திலே வென்றெடுக்கக்கூடிய திறமை உள்ளவர். என்ன சொன்னா, தீவிரவாதி என்ன, தீவிரவாதிகளுக்கு இங்க இருந்து கலெக்ஷன் பண்ணி கொடுக்கிறாரு. என்ன நடந்துச்சு தெரியுமா, இந்தியாவில் யார் யாரெல்லாம் ஜாகிர் நாயக் புக்கை வச்சிருந்தாலும் எல்லாரும் தூக்கி எரிச்சிட்டான். நம்மள்ட்ட வந்துட்டா என்ன பண்றது, நம்மள்ட்ட வந்துட்டா என்ன பண்றது, அவருடைய புத்தகங்கள் யார் யாரிடத்தில் இருக்குமோ அவர்களும் கைது செய்யப்படுவார்கள் என்று பயமுறுத்தினார்கள். தீவிரவாதிகளுக்கு இவர் மூலமாகத்தான் நிதி போய் சேர்கின்றது என்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டை இந்தியாவில் மட்டும் வைக்கவில்லை, இன்டர்போல்ல கொண்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, சர்வதேச போலீசிடம் கொண்டு போய் எடுத்து சொன்னார்கள். அவன் சொல்லிட்டான், அப்படிலாம் ஒண்ணுமே இல்லப்பான்ட்டான், அந்த மாதிரியான எந்த ஆதாரமும் இல்லை. அதற்கு பிறகு என்ஐஏ அவர்களுடைய வழக்கை விசாரிப்பதற்காக வேண்டி எல்லா ஃபைலையும் கொண்டு வந்து போட்டு அவர் பேசி எல்லா கேசட்டையும் கொண்டு வந்து வைக்கிது. என்னவோ தெரியல, அந்த நீதியரசர் அவர் நிதி எதுவும் வாங்காம ஒழுங்கா நீதி சொல்லணும்னு உட்கார்ந்துட்டாரு போல் இருக்கு. கிளி கிளின்னு கிழிச்சிட்ட அவருடைய பேரு, யதார்த்தமாக அவருடைய பேரு மன்மோகன் சிங். அவர் சொல்றாரு, இவருடைய எல்லா கேசட்டையும் நான் பார்த்தேன், இதில் எந்த இடத்திலும் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய எந்த பேச்சும் இல்லை. தூக்குல தொங்குங்கிறாண்டா, ஏன் உயிரோடு இருக்கிறீங்க, நாக்க புடுங்கிக்க வேணாம். இவர் மூலமாக தீவிரவாதிகளுக்கு நிதி போய் சேருகின்றது என்பதற்கான எந்த தடயமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் அதோட விடல. மத்திய அரசை பார்த்து கேட்கின்றார், என்ஐஏவை பார்த்து கேட்கின்றார், அந்த வழக்கறிஞர்களை பார்த்து கேட்கின்றார். 99% நன்மைகளையே பேசிக் கொண்டிருந்த ஒரு நபர் மேல் எங்காவது ஒரு இடத்திலே ஒரே ஒரு சதவீதம் அவருடைய வாயிலிருந்து ஏதாவது வெளிப்பட்டதை எடுத்து வைத்துக் கொண்டு ஓர வஞ்சனையாக செயல்படுகின்றீர்களே, உங்களுக்கு வெக்கம் இல்லையான்னு கேட்கிறார். இந்த அளவுக்கு போல்டா ஒரு முஸ்லிம்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை, முஸ்லிம்களுக்கு ஆதரவல்ல நியாயத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய இன்னொரு நீதிபதியை நீங்கள் வரலாற்றிலேயே பார்த்திருக்க முடியாது. அம்பேத்கரே வந்து அரசியல் சாசன சட்டத்தையே உருவாக்கி தந்தவரே வந்து அந்த ஜட்ஜுடைய போஸ்ட்ல இருந்திருந்தா ஒரு சமயம் இப்படி கூட சொல்லியிருப்பார் அப்படிங்கிறது தெரியல. அல்லது இவருக்கு ஏதாவது ஆளுநர்லாம் பதவி தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. இந்த அளவிற்கு துணிச்சலாக சொல்லி இருக்கக்கூடிய காரணம் என்ன? காரணம் என்னவென்றால், இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய இவர்களினுடைய மிகப்பெரிய சதிவலை. ஒரு ஜாகிர் நாயக் இஸ்லாத்தினுடைய நிலைகளை தெள்ள தெளிவாக மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய விதத்தில் செயல்பட்டார் என்றால் அவரை முடக்கு, அவரை பேச விடாது. இப்போ ஒரு வந்திருக்கார்ல, எதுக்கிறது ஆன்டி இந்தியன், ஆன்டி இந்தியன், நீ பேசாத, எதை எடுத்தால் நீ தேச விரோதி, நீ தேசத்திற்கு மாற்றமானவன், தேசத்திற்கு எதிரான கொள்கை கொண்டவன், முஸ்லிம்களால் பயங்கரவாதிகள், பயங்கரவாதிகளுக்கு உதவி செய்கின்றார்கள் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறது. இதற்கு பின்புலம் என்ன தெரியுமா?
இதற்கு பின்புலம் என்ன? நீங்கள் சற்று யோசித்து பாருங்க. நான் சொன்ன அந்த கவிப்பேரரசை மிக கடுமையாக, அவர் வேசி மகன் என்றும் ரொம்ப மோசமான குலத்தில் பிறந்தவர் என்றும் பேசுகின்றார் இங்குள்ள ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர். அவர் பேசியதை பற்றி டெல்லியில இருக்கக்கூடிய ஆச்சாரியாங்கிற இன்னொரு தேசிய தலைவரிடத்திலே கேட்கும் போது அவர் சொல்றாரு, இதுவே யூபிலேயோ பீகார்லேயோ இருந்தா தலை துண்டா இருக்கும் அப்படின்னு நேரடியாக டிவியில பேசுற, நேரலையில் பேசுகிறார். எந்த நடவடிக்கையும் இல்லை. ஜாக்கிர் நாயக் தீவிரவாதியாம், இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பயங்கரவாதிகளாம், ஆனால் இவ்வளவு அப்பட்டமாக பேசியவருக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த அரசு. நாம் எவ்வளவு பெரிய சதிப்பின்னலின் உள்ளே இருக்கின்றோம் என்பதை முஸ்லிம்களே நீங்கள் சற்று அவதானித்து பார்க்க வேண்டும். இந்த நிலையில் நாம் சரியத்தை பின்பற்ற வேண்டும். சரியத் என்பது அப்படிப்பட்டதல்ல, மற்றவர்கள் நினைப்பதை போன்று ஆளுக்கு ஒரு சட்டம் சொல்லக்கூடியதல்ல. அதுவும் சற்று நீங்கள் நினைத்து பாருங்கள். நெப்போலியன் ஒரு பெரிய அரசியல் சாசன சட்டத்தை உலகத்திற்கு கொண்டு வந்தார். அரை நூற்றாண்டுகளிலேயே அதல பாதாளத்துக்கு போயிடுச்சு. ஆஹோ ஓஹோன்னு அதை புகழ்ந்தாங்க. அந்த நேரத்தில் ஒண்ணுமில்லாம ஆகி போச்சு. அதற்கு பிறகு பொது உடைமை தத்துவம், கம்யூனிஸ்ட் கோட்பாடு, லெனின் எழுதியது ரொம்ப பிரபலமாக இருந்தது. வாரி சுருட்டிட்டு ஓடிடுச்சு. சீனாவே அதை கைவிட தயாராக இருக்கின்றது, கை விட்டுடுச்சு. ஆனால் 1438 ஆண்டுகளுக்கு முன்னால் கொடுக்கப்பட்ட சரியத் கால ஓட்டம் எப்படி மாறிக்கொண்டிருக்கு. நாம வாழும் போதே இங்கிருந்து வெளிநாட்டுக்கு ஒருத்தருக்கு போன் பண்ணணும்னா அதுக்கு அரை மணி நேரம் ஆகும். ஒரு நேரம் இருந்தது போஸ்ட் ஆபீஸ்ல போய் ட்ரங்க் கால் பண்ணி அவற்றை சொல்லி அதுக்கு பிறகு அவங்க கூப்பிடும் போது இங்கிருந்து ஓடி போய் அதுக்கு பிறகு பேசணும். எல்லாம் போய் இன்றைக்கு கையிலே வைத்துக் கொண்டு அவருடைய முகம் பார்த்து பேசக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து காலமெல்லாம் மாறி போய்விட்டது. சரியத்தினுடைய ஒரு சிறு சட்டம் கூட மாற்றத்திற்கு உட்படாது. இந்த உலகத்திலே வந்த அத்தனை சட்டங்களும் மாற்றமாகிவிட்டது. எல்லா காலாவதியா போச்சு. சரியத்தினுடைய சட்டத்தில் எள்ளளவுக்கு மாற்றம் இல்லை. காரணம் என்ன? இது அல்லாஹ்வால் வகுக்கப்பட்டது. அல்லாஹ்வால் வகுக்கப்பட்டது. புத்தர் கொண்டு வந்தார் போதி மரத்தடியில் இருந்து அவர் எக்கச்சக்கமான போதனைகளை புரிந்தார். அதில் முக்கியமான ஒரு போதனை என்னன்னா, ஆசையே அனைத்து பாவங்களுக்கும் காரணம். ஆசையே அனைத்து பாவங்களுக்கும் காரணம், எனவே அதை துறந்து விடுங்கள். ஆசையை துறந்தா எவன் சம்பாதிப்பான்? ஆசையை துறந்தா எவன் கல்யாணம் முடிப்பான்? எல்லாரும் துறவரம் போக வேண்டியதான். எல்லாரும் காட்டுக்கு சன்னியாசியா போக வேண்டியதான். இன்னமர மதங்கள் இப்படித்தான் ஒவ்வொரு கோட்பாடுகளையும் சொல்கிறது. நீ மோட்சம் அடைய வேண்டுமா, துறவரத்தை மேற்கொள். சொர்க்கத்திற்கு போக வேண்டுமா, காசிக்கு சன்னியாசியாக போய்விடு. கங்கையில குளித்து எழு, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாவங்களும் தீர்ந்துவிடும். சரியத் நிதர்சனமான உண்மைகளை எடுத்து வைக்கிறது. சரியத்தினுடைய சட்டங்கள் உண்மைகளை புட்டு புட்டு வைக்கிறது. எத்தனை ஆண்டு காலமானாலும் சரி, எப்படி அது வந்ததோ இனி கியாமத்து வரைக்கும் காலங்கள் எப்படி மாறும் தெரியாது. அது வரைக்கும் இதான் சட்டம், அது வரைக்கும் இதான் சட்டம். இதில் மாறவே முடியாது. சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. என்ன சொல்லுச்சு? 3 தலாக் இன்வேலிட். முத்தலாக் கொடுத்துட்டீங்கன்னா அது செல்லாது. சுப்ரீம் கோர்ட் சொன்னாலும் சரிய சட்டம் மாறாது. சரியத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் நாங்கள். நீங்கள் இந்தியாவினுடைய வேறு எந்த மூலைக்கு வேண்டுமானாலும் இந்த சட்டத்தை நீங்கள் செல்லுபடியாக்குங்கள். முஸ்லிம்கள் அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். காரணம், நாங்கள் தான் சரியத்தினுடைய சட்டத்தை கடைபிடிக்கிறோம். எங்களிடத்திலே நிக்காஹிற்கு என்ன சட்டம் இருக்கின்றதோ, தலாக்கிற்கு என்ன சட்டம் இருக்கின்றதோ, ஃபஸஸுக்கு என்ன சட்டம் இருக்கின்றதோ, ஹுலாவிற்கு என்ன சட்டம் இருக்கின்றதோ, ஹிபாவிற்கு என்ன சட்டம் இருக்கின்றதோ, வக்ஃபுக்கு என்ன சட்டம் இருக்கின்றதோ, அதுதான் சட்டம். நீங்கள் சொல்லுகின்ற சட்டம் அது உச்ச நீதிமன்றமாகவே இருந்தாலும் சரிதான், ஏற்க முடியாது. காரணம் என்னவென்றால், இந்திய அரசியல் சாசன சட்டம் முழு உரிமையை நமக்கு வழங்கியிருக்கு. இப்ப நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், இந்த அளவிற்கு பாதுகாப்பான ஒரு அரசியல் சாசன சட்டத்தை கொடுப்பதற்காக வேண்டி ஏறத்தாழ 500,000 முஸ்லிம்கள் உயிர்நீத்திருக்கின்றார்கள். சாதாரண காரியமா வரல. இந்தியா பாகிஸ்தான் பிளவின் பொழுது 500,000 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள்.
இந்தியாவினுடைய அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி காந்தி, நேரு உட்பட அபுல் கலாம் ஆசாத் அவருக்கு துணை நின்று பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு எல்லா விதமான துணைகளையும் அவர்கள் செய்துதான் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. எதற்கென்றால், நாம் முஸ்லிம்களாக வாழ வேண்டும் என்பதற்காக. ஷரியத்தை வெற்று கோஷங்களாக நிறுத்தி விடாமல் அதை பின்பற்றக்கூடியவர்களாகவும் நாம் மாற வேண்டும். அப்ப வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அங்கத்திலும் ஷரியத் என்றால் என்ன என்பதை புரிந்து பின்பற்றுவதற்கு நாம் எப்போது முன்வருவோமோ அல்லாஹ் நமக்கு துணை நிற்பார். நாம எடுத்து வைத்தோம் ஒரு அடி, அல்லாஹ் மாநிலங்களவையில் அந்த சட்டத்தை, அந்த பில்ல பாஸ் பண்ண விடாம ஆக்கி இன்னும் கிடப்புல போட்டான். இந்த ஒரு பில் அல்ல, இன்னும் அடுத்த பாலிகமிக்கு வரா பலதாரமணம், அதற்கு பிறகு பள்ளிவாசல்கள் பாங்கு சொல்றது, அதற்கு பிறகு பசுவதை தடை சட்டத்தை மீண்டும் கொண்டு வரலாமா என்ற யோசனை, இதுவெல்லாம் அடுத்தடுத்து வர காத்திருக்கக்கூடியது. இந்த இதற்கு மாற்றாக நாம் செய்யக்கூடிய வேலை என்ன? ஷரியத்தை முழுமையாக பின்பற்றி அல்லாஹ்விடத்திலே கையெழுத்து. ஜனநாயக ரீதியிலான போராட்டங்கள் ஒரு பக்கம் எடுத்துக்கொண்டிருக்க, ஷரியத்தை நம்மளே குடி தோண்டி புதைச்சிட்டோம் அப்படின்னா அல்லாஹினுடைய உதவி கிடைக்காது. எனவே அல்லாஹினுடைய உதவி கிடைப்பதற்கு ஷரியத்தை முழுமையாக நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவோம். அல்லாஹ் நம்மை அனைத்து சூழ்ச்சிகளிலிருந்து இன்ஷா அல்லாஹ் பாதுகாப்பான். வாஆஸ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.